வாழ்க்கை. கடந்த 2019 டிசம்பர் மாதம் முதல் கொரோனா என்னும் தொற்றின் காரணமாக உலகமே தலைகீழாக மாறிவிட்டது. இந்தியாவில் இன்று ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா தொற்றால் பாதித்து வருகின்றனர். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இத்தொற்றின் காரணமாக இறந்தும் வருகின்றனர். இந்த பாதிப்பு நம்முள் ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. எப்பொழுதுமே அச்சம் சற்று இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருக்கும் தோன்றும். பாதுகாப்பாக நாம் இருந்தாலே தன்னம்பிக்கையும் பன்மடங்கு நம்முள் உயர்ந்துவிடும். எப்படி கொரோனா என்னும் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி நமது நிபுணர்கள் கூறுவதை இங்கு கேட்போம். கொரோனா காலத்தில் முகக்கவசம் அணிவது உயிர்கவசம் போன்றது. முகக்கவசத்தை அணிவதற்கு முன்பும் முகக்கவசத்தை கழற்றுவதற்கும் கைகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். முகக்கவசம் வாய் மற்றும் நாசி பகுதிகள் நன்கு மூடி இருக்க வேண்டும். நாம் முகக்கவசத்தை வாயின் கீழ் பகுதியில் இறக்கிவிடக் கூடாது. நம்மோடு உரையாட வருபவர் முகக்கவசம் அணியாவிட்டால் அவர்களை அணிந்த பின்னரே அவரோடு நாம் உரையாட வேண்டும். முகக்கவசம் ஒரு கவசத்திற்கு மேல் மற்றொரு கவசம் போடுவது மிகவும் பாதுகாப்பானது. முகக்கவசம் அணிவோம், கொரோனாவை வெல்வோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், தொற்று வராமல் காப்போம், கொரோனாவை வெல்வோம். கொரோனா நோய் தொற்றை தடுப்பதில் கை சுத்தம் மிக மிக அவசியமானது. ஏனெனில் நம்மையும் அறியாமல் கொரோனா கிருமிகள் கைகளில் ஒட்டி கொண்டிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே கைகளை நன்கு கிருமி நாசினி மற்றும் சோப்பு போட்டு நன்றாக கழுவிய பின்னரே முகத்திற்கு அருகிலோ மூக்கிற்கு அருகிலோ அல்லது வாய்க்கோ கொண்டு செல்ல வேண்டும். எனவே கை சுத்தம் காப்போம், கொரோனாவை வெல்வோம். இப்பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்பட்டுள்ளது. ஏனெனில் தடுப்பூசி செலுத்துவதனால் கொரோனா வராமல் தடுக்க முடியும். அவ்வாறு வந்தாலும் உயிர் சேதம் என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே அனைவரும் தடுப்பூசி செலுத்துவோம், கொரோனாவை வெல்வோம். கொரோனா காலத்தில் நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள அதிகம் பழங்கள், உணவு முறையில் அதிகம் கீரை காய்கறிகள் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் நாம் கொரோனா வராமல் தடுத்துக் கொள்ள முடியும். வந்தாலும் சீக்கிரம் அதிலிருந்து விடுபட முடியும். கொரோனாவை வெல்வோம். அனைவருக்கும் வணக்கம். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் வாக்கு. இன்றைய இறுக்கமான கொரோனா சூழ்நிலையில் நாம் அனைவரும் அவரவர் வயதுக்கு ஏற்ப மற்றும் உடல் நிலைக்கு ஏற்ப எளிதான உடற்பயிற்சிகளையும் மற்றும் மூச்சு பயிற்சியையும் அன்றாடம் செய்து நமது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வோம். இவ்வாறு செய்தால் எளிதில் நாம் கொரோனாவை வெல்வோம். தொற்றினை உச்சத்தை எட்டியுள்ள இந்த காலகட்டத்தில் யாரும் வீட்டை விட்டு அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். கொரோனா ஏற்படுத்துவதை நம்மை காத்துக்கொள்வோம், கொரோனாவை வெல்வோம். நிபுணர்கள் கூறிய பாதுகாப்பு முறைகளை நாம் அனைவரும் 100% கடைபிடித்து வந்தாலே கொரோனா தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். ஒருவேளை நமக்கு கொரோனாவின் அறிகுறிகள் தென்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொரோனா சிகிச்சையில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக அனுபவம் பெற்று கொரோனா சிகிச்சையில் தேர்ந்து உள்ள நமது மருத்துவத்துறை நண்பர் அவர்கள் கூறும் கருத்துக்களை இங்கு கேட்போம். கொரோனாவை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. கொரோனா வந்த முதல் நாள் வந்து ஜுரம் இருக்கும், சாதாரண ஜுரம் மாதிரி தான் இருக்கும். மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது சாதாரண ஜுரம், மலையிலேயோ மலையில் நனைஞ்சதுனாலேயோ இல்லை குளிர்ந்த தண்ணீர் குடித்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது இதனால ஜுரம்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலே இருந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும். திடம் மனம் சுவை குறையும், மூக்கில் மனம், நாக்கில் சுவை, உடம்பில் திடம் குறைஞ்சி உடம்பு சோர்வாயிருது, பசி குறைய ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு வயிற்றுப்போக்கு கூட போகலாம். இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனை இல்லை அரசு சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்ட்டை எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கும்போது நம்ம வைரஸ் இருக்கா இல்லையான்றதை நமக்கு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மருந்துகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மளால் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. ஜுரம் வந்தாலே உடனே போய் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால நமக்கு அதனால் பிரயோஜனம் எல்லா டைமும் இருக்குமானு சொல்ல முடியாது. வைரஸ் இருந்துக்கிட்டே அந்த சிடி ஸ்கேனில் தெரியாமல் இருக்கலாம், சில டைம் தெரியலாம். ஆனால் அதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவருக்கு தான் தெரியும். எந்த டைமில் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கணுமே தவிர அது தேவையில்லாமல் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதில் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால பின் விளைவுகள் ஏற்படலாம்.
அதனால் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு விழிப்புணர்வு தேவை. பயம் தேவையில்லை, பயம் இல்லாமல் விழிப்புணர்வுடன் கொரோனாவை அணுகுவோம், கொரோனாவை வெல்வோம். நமது மருத்துவத்துறை நண்பர் அவர்கள், கொரோனா தொற்று வந்தால் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி மிக அழகாக இங்கு கூறினார்கள். இதை நாம் ஒழுங்காக கடைபிடித்தாலே கொரோனா தொற்று வந்தாலும் நம்மால் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும். இன்று நமது அரசாங்கமும் முன்களப் பணியாளர்களும் இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக இரவு பகலாக போராடி வருகின்றனர். அவர்கள் மட்டும் போராடினால் இந்த தொற்றை நம்மால் வென்றுவிட முடியாது. போராட்டம் என்றாலே ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த போராட்டத்தில் தனக்கென ஒரு கடமை உண்டு. இந்த கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் நாம் ஒவ்வொருவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக இருப்போமானால் நிச்சயமாக விரைவில் இந்த கொரோனா தொற்றை வென்று சாதிப்போம். அனைவரும் அரசின் பாதுகாப்பு you